The one and only Botticelli. Botticelli and Raphael. Shirts and trousers. புதிய தலைமுறை டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். ஈரோடு மக்களவை தொகுதியின் திமுக வேட்பாளர் பிரகாஷ் நம்மோடு இருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், அரசியல் பரிச்சயம் இருந்தாலும் களம் வேட்பாளராக களம் புதிது, மக்கள் என்ன சொல்றாங்க? மக்கள் வந்து ரொம்ப வரவேற்பு கொடுக்கறாங்க. நான் தளபதி அவர்களுடைய இந்த 3 ஆண்டு கால ஆட்சியை வந்து 100% தமிழ்நாடு மக்கள் அனைவரும் பயன்பட்டிருக்காங்க. பயன்பெறாத குடும்பமே ஒன்று கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரொம்ப வரவேற்கிறாங்க. ரொம்ப தாயுள்ளத்தோட தேர்தல் அறிக்கையில் சொன்னதை செஞ்சதை விட சொல்லாதையும் செஞ்சிருக்கிறீங்கன்னு வரவேற்கிறாங்க. எல்லாருமே வரவேற்கிறாங்க. ஒரு உரிமைத்தொகை 1000 ரூபா அதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட நல்லாவே போய் சேர்ந்துருக்குது. அது அவங்களுக்கு ஒரு சிறுக சிறுக ஒரு செலவுக்காகிற தொகையாக இருக்குது. கொரோனா காலத்தில் 8 மாத காலம் முடங்கி இருந்தவங்களுக்கு 4000 ரூபா கொடுத்து அந்த குடும்பத்தை அத்தனை பேர்த்து காப்பாற்றுனது இன்றைக்கி நினச்சி பார்க்குறாங்க. அந்த கொரோனா உதவித்தொகையில் பயனடைஞ்ச 500,000 பேர் வந்துங்க அவங்களாம் வாலண்டரியாக இன்றைக்கி தேர்தல் பிரச்சாரத்துக்குள்ளே இறங்கிட்டாங்க. அதெல்லாம் எங்களுக்கு பெரிய பலம்னா அண்ணன் தளபதி அவர்களுடைய உழைப்பு, அவர் சிந்தின வேர்வை, அவர் கொடுத்த திட்டங்கள் தான் எங்களுக்கு இன்னைக்கு பலமா இருந்துச்சு. எங்களுக்கு இருக்குது அதிமுக அவங்க டஃப் கொடுக்குறாங்களா உங்களுக்கு? எந்த டஃபும் இல்லைங்களே. எனக்கு தெரிஞ்சு எங்க கொங்கு மண்டல மேற்கு மண்டலத்தில் 7 தொகுதி, 7 ஸ்வீப் ஆக போகுதுங்க. அது ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது, ஈஸியாக வந்துடுவோம். உள்ளாட்சியிலேயே அதை காட்டிட்டோம். உள்ளாட்சியிலேயே மாநகராட்சி, நகராட்சி, இப்போ சேர்மன்லாம் இங்கே தான் எங்கள் சேர்மன் இந்த மாதிரி எல்லா மாநகராட்சி, ஈரோடு, கரூர், கோவை எல்லாம் போட்டுச்சிட்டோம். அது முன்னோட்டம். இது வந்து அது ட்ரையல், இது படம் பாருங்களேன். முழு படத்தையும் நீங்கள் இதில் பார்க்க போறீங்க. அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமார் அவர் வந்து மக்களுக்கு அறிமுகமானவர் அப்படின்லாம் சொல்றாங்க. நல்ல திட்டங்கள் சில விஷயங்கள் பண்ணியிருக்காரு அப்படின்லாம் சொல்றாங்க. அவங்களுக்கு அவங்க உங்களுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி இல்லையா? என்ன நல்ல திட்டங்கள் பண்ணியிருக்காரு சொல்லுங்க. அதான் அந்த மருத்துவங்கள் பாக்குறது, உணவு வழி கொடுக்கறது, இந்த மாதிரி மக்களுக்கு பரிச்சயமான ஒரு முகமா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஏனுங்க, மக்களுக்கு பரிச்சயமான ஒரு முகம்தான். 10 நாளா பேப்பர் பாத்தீங்களா பாக்கலையா? மோசடி கேஸில் மாட்டி அதெல்லாம் வெளியே கொண்டு வந்திருக்காங்க. அவங்க உறவினர்களே, நாங்கள் கொண்டு வரல. எத்தனை மோசடி கேஸ் இருக்குதுங்கிறத பரிச்சயமான முகம் ஆயிட்டார் இன்னைக்கு. மோசடி கேஸ் வழக்கில் ஒரு மிகப்பெரிய ஒரு பரிச்சய முகம் ஈரோடு மக்கள்கிட்ட இருக்காரு. நாங்கள் கவர்மெண்ட்ல பண்ணாதில்ல மருத்துவங்கிறீங்க. இன்னைக்கு இல்லம் தேடி மருத்துவம், வீடு தேடி மருத்துவம் கொடுத்துட்டு இருக்கிறோம். எத்தனை 100,000 குடும்பங்களுக்கு மருத்துவம் எங்கள் தலைவர் கொடுத்துருக்காரு தெரியுங்களா? அதை அவங்களால பண்ண முடியுமா சொல்லுங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு 50 பேர்த்துக்கு பண்ணிட்டு அந்த கடையை பூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. முழுசா 24 மணி நேரம் நீங்க கொடுக்கறாங்கன்னு நினைச்சீங்களா? ஈரோட்டு நாடாளுமன்ற தொகுதி வேற எங்காவது அது கொடுக்கறாங்களா? அந்த மாதிரி அதே மாதிரிதான் 10 ரூபா சாப்பாடுன்னு சொல்லி சொல்றீங்க. ஏன் அதே 10 ரூபா சாப்பாடு? அவர் கல்வி நிறைய இருக்கலயே, சமூக பணியிலேயே சிறந்த பணி, இது கொடுக்கறது, கல்வி கொடுக்கறது. அந்த கல்விக்கு அவங்க 10 ரூபாய்க்கு கொடுக்கலாமே. பெரிய இன்ஸ்டியூஷன் வச்சிருக்கிறதா சொன்னார். 650 கோடி மக்களுக்கு தாங்கிறாரு. அப்ப என்ன, நீங்க இப்பவே கொண்டு வந்து 1000 கணக்கான பேர்த்த கொண்டு வந்து உள்ள இறக்கிட்டாரு. கட்சிக்கார அவங்க அதிமுக கட்சிக்காரரே அவர் நம்பல, மாவட்ட செயலர் நம்பல, அவங்க மந்திரி நம்பல, யாரையும் நம்பாம இன்னைக்கு 1000 கணக்கான பேர் இறக்கிட்டாரு. அதுக்கு உதாரணத்துக்கு கொண்டு சொல்லணும்னா முடக்குறிச்சியில கனவதிபாளையம் ஏரியாவில் இன்னைக்கு கொண்டு வந்து எல்லாத்தையும் இறக்கி இருக்கிறாங்க. வீடு எடுத்து தங்கி இருக்கிறாங்க. அங்க இருக்கிற கட்சிக்காரர் அவங்க நம்பல. என்னங்க இது வந்து கட்சிக்கு அப்பாற்பட்டு செய்ய வேண்டிய ஒரு தேர்தலா இந்த தேர்தல் இருக்கு. ஈரோடு தேர்தலில் இருக்கு. கண்டிப்பாக பணமா குணமானு பாக்குறப்போ கண்டிப்பா ஈரோடு மக்கள் குணத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அண்ணனுடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய உழைப்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எங்கு மாவட்டத்தில் எங்கு அமைச்சர் முத்துசாமி என்ன இன்னைக்கு வந்து அவர் ஆட்ட ஒரு சிறந்த ஒரு என்ன சொல்றது சமூக பணியில இன்னைக்கு ஈரோடு முத்துசாமின்னா ஈரோடு வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய சிற்பியா தான் இருக்காரு. அவர் கூட சேர்ந்த எங்க நிர்வாகிகள் எல்லாருமே நீங்க ஒருத்தர் கூட தேர்தலில் வந்துங்க இவங்க எல்லாம் வந்து என்ன சொல்லலாம், புலி, வேங்கை புலின்னு தான் சொல்லுவோம் எங்க கட்சி நிர்வாகியில. கிளை செயலாளர் இருந்து கட்சி தலைவர் வரைக்கும் திமுக வந்து ஒரு வேங்கை புலியாத்தான் எப்பவுமே செயல்படுது. தொகுதியில் சில வாக்குறுதிகள் இருக்கும், மக்கள் என்ன கோரிக்கைகள்லாம் வைக்கிறாங்க? 2019 இருந்து நாங்கள் எதிர்கட்சியாவே இருந்துட்டோம். நம்ம தமிழ்நாடு அரசையவே முடக்க நினைச்ச மோடி ஈரோடுக்கு மட்டும் எப்படி செஞ்சு கொடுப்பாரு? கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இங்க வந்து கணேசமூர்த்தி என்ன சட்டம் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார். அவரு மிகப்பெரிய ஒரு அரசியல் தெரிஞ்சு ஒரு சமூக பணியுடைய ஒருவர். விவசாயிகளுக்காக எந்த போராட்டமா இருந்தாலும் கையில் எடுத்துருவார், முன்னாடி நிற்பார், ஜெயிலுக்கு போவார், தயங்கவே மாட்டார், உண்ணாவிரதம் இருப்பார். அப்படி ஒரு சூழ்நிலை எதிர்கட்சி அறிக்கையில் என்ன பண்ண முடியுமோ அதையெல்லாம் பண்ணியாச்சு. அதே ஆளுங்கட்சியாக இருந்திருந்தா நம்மளுடைய ஈரோட்டினுடைய வளர்ச்சியும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியும் புரட்டி போட்டிருக்க முடியும். அதுக்கு உதாரணம் 10 ஆண்டு காலம் நம்ம மன்மோகன் சிங் அண்ணன் மன்மோகன் சிங் அவர் ஆட்சியில் நம்ம அமைச்சரவை இருந்தது. தங்க நாற்கரை திட்டம் கொண்டு வந்தோம், பல திட்டங்கள் கொண்டு வந்தோம். தமிழ்நாடு வளர்ச்சிக்கே
அதுல இருந்தப்போ ஆளுங்கட்சியோட இருந்தப்போ நம்ம கொண்டு வந்த திட்டங்கள் பேசு. அந்த மாதிரி வர்ற இந்தியா கூட்டணி ஆட்சி அமையறப்போ மிகப்பெரிய திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது, அதுல ஈரோட்டுக்கும் வரப்போகுது. சார், இறுதியா ஒரே ஒரு கேள்வி, ஈரோடு மக்களவை தொகுதி மக்களுக்கு நீங்க கொடுக்கற வாக்குறுதிகள் நான் வந்து கண்டிப்பா அதை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றது என்ன? நான் வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே எங்க தேர்தல் அறிக்கையில வந்து மூணு சொல்லியிருந்தேன். ஒன்னு வந்து பொது சுத்திகரிப்பு நிலையமான அதிகமா மாசுபடுது, ஏன்னா இங்க வந்து டையிங் யூனிட் தொழிற்சாலைகள்லாம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி, நாமக்கல் மாவட்டம், ஈரோடு மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், கரூர் மாவட்டம் நாலுமே இதை டெக்ஸ்டைல் சார்ந்து இருக்கு, அதனால தொழிலை பாதிக்கணும் மக்களை பாதிக்காத அளவுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். பொது சுத்திகரிப்பு நிலையம் 2010 கலைஞர் வந்து அதை அறிவிச்சிருந்தாங்க, நம்ம கடல்ல கொண்டே கலக்கிற திட்டம் ஆட்சி மாறினதுக்கு அப்புறம் அதை செய்ய முடியாம போயிருச்சு, கீழே மாறிடுச்சு, மேலே மோடி வந்துட்டாரு, அதை வந்து கடப்பில் போட்டாங்க, எப்ப வந்தாலும் கடப்பில் போட்டுருவாங்க, அதை மறுபடியும் கையில் எடுத்து பண்ணணுங்கிறத ஃபர்ஸ்ட் கோரிக்கையா சொல்லியிருந்தேன். இரண்டாவது கோரிக்கையா நான் இது வந்து வேட்பாளராக அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே ரெண்டாவது கோரிக்கை, இந்த 10 காலம் மாசு அதிகமாக அடிஞ்சனால அதிமுக நிர்வாகத்தில் சீர்கட்டு போனனால என்ன ஆகி போச்சுங்க, கேன்சர் அதிகமாக பரவ ஆரம்பிச்சிருச்சு. இங்கு அந்த 6 தொகுதியில் தான் கேன்சர் அதிகமாக இருக்குது. அதனால அகில இந்திய அளவில் ஒரு புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் ஒன்று நீங்கள் அமைக்கணும், அமைச்சு அதனுடைய ஹாஸ்பிட்டல்ஸ் ஒன்று பெருசாக பண்ணணும்னு சொன்னேன். அதுக்கு எங்கள் முத்துசாமி என்ன கூட எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து என்ன சொன்னாருன்னா, பெருந்தரையில் சானிட்டோரியம் ஹாஸ்பிட்டலில் 300 ஏக்கர் இருக்கு, அதுலேயே நம்ம கொண்டுகிட்டு வரலாம்னு சொல்லி அவரு ஒரு சிறப்பு பேட்டி கொடுத்துருக்காரு. அது இப்போ எங்கள் தேர்தல் அறிக்கையிலேயே வந்துருச்சு, புரிஞ்சுங்களா? நாங்கள் வேட்பாளர் ஆகிறதுக்கு முன்னாடியே கொடுத்தா தேர்தல் அறிக்கையில் வந்துருச்சு. அதே மாதிரி டெக்ஸ்டைலு, விவசாயம், விவசாய தொழிலாளர்கள் மூணு பேருமே காப்பாற்றப்படணும். இந்த ஈரோடுனாவே ஈரோடு நாடாளுமன்றத்தில் 6 தொகுதியுமே வந்து முதல் வாழ்கிறக்கு தகுதியானால குடியிருக்கிற தகுதியான ஒரு ஊராக மாற்றணும், அந்த மாதிரி தான் இருந்தது. இந்த 10 காலத்தில் அதிமுக அதை புரட்டி போட வச்சிருச்சு. திருப்பி அந்த சூழ்நிலை அண்ணன் முத்துசாமி அண்ணன் கூட இணைந்து கண்டிப்பாக அவருடைய அனுபவத்தை வைத்து இதை நான் உருவாக்குவேன் என்று உறுதியாக உறுதி கூறுகிறேன். கடுமையான பிரச்சார பணிகளுக்கிடையே ஒரு நேர்காணல் கொடுத்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. பார்ட்டி வேறுனாலும் ஐ பிரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only போட்டிசலி. போரிசலி அண்ட் ரஃபேல் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்.